இதோ மகரிஷி விஸ்வாமித்திரர் வந்து விட்டார். உடன் வருபவர்கள் யார்? வீரர்கள் போல் காட்சி அளிக்கின்றனர். வீரர்களா? நமக்கு பாதுகாப்பு வழங்கவா? ஆனால் இவ்விருவர் எவ்வாறு அசுரர்களை எதிர்ப்பர்? இவர்கள் அயோத்தியின் ராஜகுமாரர்கள், நமது பாதுகாப்பிற்காக வந்துள்ளனர். குருதேவரே, அனைவரும் அச்சம் கொண்டிருப்பர் என்றெண்ணினேன். ஆனால் இங்குள்ளவர்கள் ஆனந்தமாயிருப்பது கண்டு மகிழ்ச்சியுற்றேன். இங்கிருந்து புறப்படுகையில் இவ்விடத்தின் சூழல் இவ்வாறில்லை. நான் இல்லாத தருணத்தில் நிகழ்ந்தவற்றை விசாரித்து அறிய வேண்டும். குருதேவரே, தாம் அனுமதி அளித்தால் காலம் தாழ்த்தாத நான் அவ்விடம் செல்ல விடைகிறேன். காரணம், பாதுகாப்பான இந்த ஆசிரமத்தை இலக்காக்கி தாக்க வேண்டுமெனில் அவ்விடம் ஒன்றே உகந்தது. மேலும் அங்கிருந்து இந்த ஆசிரமத்தின் நாலாபுறங்களையும் கண்காணிக்க வேண்டும். அனுமதி அளித்தேன். பணிகிறோம் மகரிஷி. நலம் உண்டாகட்டும். புரிந்துவிட்டது. உன்னுடைய வருகையால் தான் இவ்விடம் அமைதி சூழ்ந்துள்ளது. நான் இவர்களுக்கு பாதுகாப்பு நல்கினேன். ஆனால் நீயோ இவர்கள் இதயத்தில் நிம்மதியை விதைத்தாய். உன்னுடைய வருகையின் காரணம் என்ன மகளே? தம்மை தரிசிக்க தந்தை இங்கு அனுப்பி வைத்தார். எனது இளைய தந்தையோடு நால்வரும் இவ்விடம் வந்தோம். இவ்விடத்திற்கு வந்த பிறகே நாங்கள் அசுரர்களின் தாக்குதல் பற்றி அறிந்தோம். சேனா வீரர்கள் இவ்விடம் வந்தடைவர். அதோடு யாம் நால்வரும் சேவை புரிவதற்காக இவ்விடமே தங்கிவிட்டோம். இனி சேனா வீரர்களுக்கு அவசியமில்லை. வீரர் இருவரை என்னுடன் அழைத்து வந்தேன். அசுரர்கள் அட்டூழியத்தை அவர்கள் அழைப்பர். எங்கே அவர்கள்? அவ்விடம் செல்கின்றனர். அங்கிருந்து கண்காணிப்பர். சற்று முன் இங்கு வந்திருந்தால் அவ்விருவரையும் தாம் சந்தித்திருக்கலாம்.